சரி பண்ண பண்றாங்க நாங்க இப்போ காலிக்குள்ள வந்திருக்கோம் காலி மீன் ரவி என்னப்பா பண்ற பரவாயில்லையே வீடு கட்டிட்டியே சந்தோஷம் இப்போ காலிக்குள்ள வந்திருக்கோம் முத முதல்ல ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம் வருஷம் வருஷம் வாங்குற பாட்டி என் பின்னாடியே சுத்துது பாட்டி நீ ஒரு ஹாய் சொல்லிடு தாயா ஹாய் சொல்லிடு அங்கிருந்து கரெக்டா பாத்துட்டு வந்துட்டியே என்ன என்னது வந்துருவேன் பாட்டி நான் தான் கிறிஸ்மஸ் வரேன் வருஷம் வருஷம் விடமாட்டேன் அதெல்லாம் வந்துருவேன் பாட்டி நம்ம வேற ஒரு வயசானவங்களுக்குலாம் இருந்தாங்கல்ல முதல்ல ஒரு தடவை 25 பேர் கொடுத்துருந்தோம் அதில் அந்த போன வருஷம் கொடுத்தவங்க பாருங்க அதை தவிர்த்து பார்க்கல தான் நான் ஜப்பாட்ட சொல்கிறேன் ஏய் கொடுங்க பேனா கொடுங்கப்பா பேப்பர் கொடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம் ஜபான்றவங்க வீட்டுக்கு இந்த மாதிரி தான் ஜபா வீடியோல பொறுத்த கூட நல்லா இருக்கணுமா வேண்டாம் சரி முதல்ல பேர் சொல்லு ஒரு 10 பேர் எடுப்போம் நாங்கள் ஒரு 10 பேர் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம் வருஷம் வருஷம் கொடுக்கறது இது இந்த வருஷம் நம்ம யூடியூப்பில் போடுறோம் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு நேம் யார் பேர் பட்டம்மா போடுங்க பட்டம்மா அவங்க வருஷம் வருஷம் வாங்குறவங்க தான் விடு இது அப்படியே எடுத்துருமா மேம் இங்கே எழுதுருக்கு அப்படியே எடுக்கும் அள்ளி தள்ளு பேஷ் தள்ளு மூணாவது சாந்தி சாந்தி எப்படி ரொம்ப கஷ்டப்படுதா சரி சாந்தி பூ வித்தாரா ரெண்டு பேத்திங்க வர பொண்ணு விட்டு போயிட்டா ஆமா ஆமா ரெண்டு சாந்தி வந்துற போது தாயி ஒரு சாந்தி பூ விக்கிற சாந்தி ஒன்று அனுப்புவேன் அப்புறம் இன்னொன்று வந்துச்சு நான் தான் சாந்தின்னு சொல்லிட்டு பொண்ணு வாட்டி நான் வந்து சொல்லல அப்புறம் பூ விக்கிற சாந்தி அப்ப பூ விக்கிறாங்கல்ல பூ விக்கிறாங்க நான் அதை எழுதிக்கிறேன் வந்து பி சாந்தி எப்படி நிறுத்தாதான் பெரிய சாந்திக்கா பி சாந்தி நான் சொல்றேன் பி சாந்தி கேஷுமா தலே அப்புறம் ஏய் தல்றா பெரியமா பாருங்க பெரியமா அது இல்லம்மா அவங்க பாத்துக்கிறதுக்கு ஆள் இருந்தா வேணும் கிடையாது அவங்களுக்கு யாருமே கை வைக்கிற அவங்களுக்கு தெரியாது இல்ல அக்கா எப்படி செலக்ட் பண்ணி கொடுப்பேன் தெரியும் நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்க கூடாது ஏன்னா நான் இப்ப நம்ம சர்ச்சில் ஒருத்தருக்கு வந்து மாத்திரை வாங்கி தர வீடு ஏத்து முடிச்சுட்டு ஒன்னு வளாசுறேன் சரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பண்றாங்களா என்னடா பண்ண போறீங்க கானா பாட்டு பாடுங்கடா பாப்போம் மச்சானே ஆசையா கையே தான் சோக்க மஜா சொஜாலாம்
वीडियो सब्सक्राइब பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கண்டிப்பா இந்த குழந்தைங்க பாணதுக்காக லைக் பண்ணுங்க ஓகே பை கிராமத்து தமிழ்ச்சி பார்க்கறவங்க பார்க்காதவங்கலாம் மாலை வணக்கம் ஆக்சுவலா நான் காலையில துணி கொடுக்கிறதுக்காக ஒரு நேம் லிஸ்ட் எடுக்க எப்பவுமே வருவேன் அது ஜபா தான் ஹெல்ப் பண்ணுவா அதுக்காக வந்தப்போ இந்த குட்டீஸுங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க பிள்ளைங்க நாங்கள் பாட்டு பாடுறோம் எங்கள்கிட்ட கொஞ்சம் யூடியூப்பில் போடுங்கன்னு அதுங்க பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்படுதுங்க ஸோ என்னோட சேனல் பார்க்குறவங்க எல்லோரும் இந்த குழந்தைங்களுக்கு அவங்க இந்த வயசில் இந்த அழகாக பாடினாங்க இல்லையா இதுக்கு அவங்களுக்கு ஒரு லைக்ஸ் போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி போடுங்க ஓகே பாய் அந்த லாஸ்ட் ரன்னிங்கில் இருக்குதா ஏ மஜிலி மஜிலி ஃப்ரீ ஃபயர் லோன்றாயா பா மஜிலி லோன்றாயா பா டேய் வளட்டே انا குறா கரம் பாட்டி தனியா ஏ அச்சு நோடிடா நீங்க மாட்டறாடா நாளைக்கு காலையில சத்தம் போடுறது அப்பா நான் சொல்றேன் தோடியா போய் அம்மாவை கூடு ஆமா உங்களை எல்லாம் ஜெயிலுக்கு பிடிச்சு கொடுக்க போறாங்க இல்ல இல்ல பணத்தை மேல லேசர் லைட் அடிக்கிறாங்க பக்கத்துல தெருக்குழாக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு அவ பேர் என்ன கிளாரா கிளாரா வந்து சக்கத்துல ஒரு வீடு இருக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் எனக்கு அந்த பொண்ணு தெரியும் கிளாரா அப்புறம் வேற யாரும் ஒரு பூக்கர்மாவா சசம் வாங்குறவங்க பாட்டி நீ பாவ வீடு இல்லாம இங்க இருக்க அதனால உனக்கு குடுக்கறோம் அவங்களுக்கு வீட்டுக்காரி இல்லாம கஷ்டப்படுறாங்க அதனால அவங்களுக்கு குடுக்கறோம் இன்னொருத்தர் எப்பவுமே ஆமா அதெல்லாம் வேண்டாம் நல்லா இருக்கிறவங்க எல்லாம் இப்ப பாருங்க பாக்குங்க அந்த பழுத்துக்காரி வந்து ஓடி வந்தாங்க பாரு நல்லா இருக்கிறவங்களும் வேணும்னு சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரி வேண்டாம் ஒண்ணுமே இல்லாம உங்களை மாதிரி ரோட்ல படுத்துருக்கிறவங்க வந்து வருஷம் வருஷம் கொடுக்கறது நான் வந்து பாத்துக்கிறேன் சரிங்களா நான் கிளம்புறேன் இல்ல டைம் இல்ல வந்ததே லேட் ஆயிடுச்சு பாருங்க எல்லாரும் பேர் எழுதுனேன் லிஸ்ட் டைம் ஆயிடுச்சு இல்லைன்னா என்ன இருக்கு நமக்குள்ள என்ன இருக்கு என்ன இருக்கு பாட்டி கொரோனால எல்லாம் போறோம் மல்லிகா ஒண்ணு கங்கா ஒண்ணு அம்மு ஒண்ணு கங்கா ஒண்ணு மூணு பேர் நீ ஞாபகம் வச்சுக்கோன்னா அந்த பேர் எழுதிக்கிறேன் ஓகே